இன்னைக்கு நாம கிரேக்க புராண கதைகளில் சொன்ன மெடுசா அப்படின்ற ஒரு அறையை பத்தி பார்க்க போறோம் அண்ட் வெல்கம் பேக் டுசம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்க பண்ணிக்கோங்களுக்கு நோட்டிபிகேஷன வரும் சரி வாங்க வீடியோ போலாம் ஒரு நாள் கடவுளான தன்னோட தந்தை ஜிஎஸோட நத்திலிருந்து அத்தினான்னு ஒரு பொண்ணு பொறக்குறான் நெத்திலிருந்து பொறக்கும்போதே முழுசா வளர்ந்த ஒரு பொண்ணாகும் கையில ஆயுதம் ஏந்திய ஒரு பெண்மணியாகும் வீரம் நாகரிகம் அறிவு கலாச்சாரம்னு எல்லாத்திலையும் சிறந்தவளா பார்க்கக்கூடிய தெய்வமா இருந்தா இந்த அத்தினான்ற தெய்வம் யாரையுமே திருமணம் பண்ணிக்காதனால இவள கண்ணி தெய்வமா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த அத்தினாவுக்கு பூசாரியா ஒரு பொண்ணு எப்பவுமே கூடவே இருந்தா அவள் இந்த அத்தினாவுக்கு ரொம்ப தீவிர பக்தியா இருந்தா அவளோட பேரு தான் மெடுசா பார்த்த உடனே ஆண்களை தன்னோட அழகுல கட்டி இழுத்துருவா அந்த அளவுக்கு ஒரு அழகான பொண்ணு இவ கண்களை பார்த்து மயங்காத ஆண்களே கிடையாது பல இருக்கக்கூடிய இவளோட தலைமுடி

மறுபடியும் அந்த பொண்ணை வட்டமிட்டு வட்டமிட்டு அவளை திருமணம் பண்ண சொல்லி வரப்போறான் ஒரு கட்டத்துல மெடுசாவும் திருமணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான் தாமதிக்க வேண்டாம் ரெண்டு பேருமே உடனே திருமணம் பண்ணிக்கிறாங்க இது கேள்விப்பட்ட அத்தினா கடும் கோபம் கொள்றான் மனசாட்சியே இல்லாம அத்தினா மெடுசாவுக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்குறான் கடல் கடவுளான பொசைடன் உன் அழகுல தான் நம்ம எங்கனா உன் அழக சதைக்கிறேன் அப்படின்னு மெடுசாவோட அழகுக்கு தான் சாபத்தை கொடுக்குறான் உன் அழகாட பல பழக்கிற தலைமுடி விஷ பாம்புகளா மாறட்டும் உன் கண்களை பார்த்து மயங்காத ஆண்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க உன் கண்கள் செவன் சிவந்து போட்டும் உன்னோட அழகாட மேனி பாக்குறதுக்கே அருவறுப்பாக கூடிய பச்சை கடல மாறட்டும் இதுக்கு முன்னாடி அழகுல மயங்கினவங்க எல்லாம் இனிமே உனைய பார்த்தா பயமும் அருவறுப்பும் தான் தோணணும் அப்படின்ற ரொம்ப கொடூரமான சாபத்தை அத்தி நான் மிடுசாவுக்கு தரா எந்த அழக பெருமையோட நினைச்சுக்கு அந்த அழகை இப்ப சாபமா மாறிடுச்சு இந்த சாபத்தை நினைச்சு நினைச்சு மெடுசா துடிச்சு போறான் இதுக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு அவமானத்துல மெடுசா அங்கிருந்து வீட்டை விட்டு ஓடுறான் மெடுசாவை பாக்குறவங்க வெறுத்து ஒதுக்குறாங்க இவளோட முகத்தை பார்க்காம பல பேர் முகத்தை திருப்பிக்கிறாங்க இதையெல்லாம் மெடுசா மனம் அடைஞ்சு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கா இந்த ஒரு சாபம் மட்டும் கிடையாது மெடுசாவுக்கு இந்த மெடுசா யார திரும்பி பார்க்கறாளோ அவங்க எல்லாம் கல்லா மாறிடுவாங்க கடைசியில பெருசீஸ் வீரன் மெடுசாவை நேரடியா பார்க்காம தான் வாழ்ல தெரிஞ்ச பிம்பத்தை வச்சு கன நொடியில மெடுசாவோட தலையை வெட்டி வீசுறான் அப்ப மெடுசாவோட தலையில இருந்த பாம்புகள் சிரிக்கிறச்சு இந்த மெடுசாவோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லுங்க சாபம் கொடுத்து கொடுத்த அத்தினா மேல தப்பு இருக்கா இல்ல கொடுத்த வாக்கம் மீறின மெடுசா மேல தப்பு இருக்கா இல்ல ஒரு பொண்ணுக்கு விருப்பம் அந்த பொண்ணு பின்னாடியே துரத்தி அவளை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண ஒசைடன் மேல தப்பு இருக்கா இல்ல அவ யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம அவ தலையை வெட்டி வீசினா பெருசியஸ் வீர மேல தப்பு இருக்கா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த மெடுசா மாதிரியே வரலாற்றுல ஒரு முக்கியமான மகாராணி தான் வாழ்க்கையில சந்திக்காத சோகங்களே கிடையாது அப்படிப்பட்ட அந்த மகாராணியோட பேர் தான் கிளியோ எகிப்தோட வரலாற்றுல ஆறு கிளியோ பட்ரா இருந்திருக்காங்க ஆனா அது யாருமே ஏழாவது கிளியோ அளவுக்கு வரலாறுல ஒரு பெரிய இடத்த பிடிக்கவே இல்லை அப்படி இந்த ஏழாவது கிளைய என்னதான் பண்ணிருக்கா அப்படின்றத நம்ம டீடைல பார்க்கலாம் தன்னோட ராஜ்யத்தை பிடிக்கணுன்றதுக்காக தன்னோட சகோதரர்களே கல்யாணம் பண்ணவர் முதல் சகோதரன் இறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது சகோதரனையும் திருமணம் பண்றான் ஆனா இரண்டாவது சகோதரனுக்கு தன்னோட மனைவியான கிளியோபட்ரா கூட ஆட்சியை பகிர்ந்துக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல இதனால நாட்டை விட்டு கிளியோபட்ராவை அடிச்சு வரட்டும் அந்த நேரம் ரோம் நாட்டர் ஜூலியட் சீசர்ன்ற ஒரு பெரிய மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் உதவி கேட்கிறா அது எப்படி கேட்கிறா கார்பெட்டால ஒரு கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணி ஜூலியட் சீசர் முன்னாடி பண்ணிக்கிறான் கிளியோபட்ராவோட அழகுல ஜூலியட் சீசர் மயங்கி போறான் கிளியோபட்ரா கிளியோபட்ரா என்ன சொன்னாலும் ஜூலியட் சீசர் கேக்குறான் எகிப்தோட ஆட்சியில இருந்த அவரோட சகோதரனை கொண்டுட்டு அந்த இடத்துல கிளியோபட்ரா உட்கார வைக்கிறான் இதுக்கப்புறம் அரசியல் சூழ்ச்சினால ஜூலியட் சீசரையும் கொண்டுறாங்க ரோம் நாட்டோட தளபதியா இருந்த மார்க் ஆண்டனி மேலையும் கிளியோபட்ரா காதல் வயப்படுறான் மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் சேர்ந்து பண்ண போர்ல எதிரிகளோட சூழ்ச்சினால கிளியோபட்ரா இறந்ததா மார்க் ஆண்டனி கிட்ட சொல்றாங்க இது கேள்விப்பட்டவனே அதே இடத்துல மார்க் ஆண்டனி தான் கத்தியால தன்னைத்தானே குத்தி கொண்டுக்கிறான் இதுக்கப்புறம் தன்னை எப்படியும் ஜெயில போட்டுருவாங்கன்னு ஒரு கொடிய விஷ தன்னை கடிக்க வச்சு கிளியோபட்ரா விஷத்தால தன்னைத்தானே கொண்டுக்கிறான் இந்த கிளியோபட்ராவும் சரி மெடுசாவும் சரி ரொம்பவே கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு கதைகளை கேட்டிருக்கீங்களா இந்த ரெண்டுல உங்களுக்கு பிடிச்ச கதை எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுபடியும் வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ அண்ட் பாய்